உங்க நினைப்பில் ரம்மி இல்லையா? ace23.com க்கு போய் பாருங்க, ஆடுங்க, ஜெயிங்க, சம்பாதிங்க. தலைவரோட தர்பார் திரைப்படத்தை பத்தி ஒரு சூப்பரான அப்டேட் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கடைசியா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கார்த்திக் சுப்ராஜோட பேட்ட படத்துல தான் பார்த்திருப்போம். அண்ட் இப்போ அவரோட 167வது படமான தர்பாரோட ரிலீஸ்க்காக தலைவர் காத்துட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல அண்ட் லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்றாங்க. தர்பார் படத்துக்கு அனிருத் இசையமைச்சிட்டு இருக்காரு. அண்ட் படம் வந்துட்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ அனிருத் அவர்கள் அவரோட ட்விட்டர் பேஜ்ல ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்திருக்காரு தர்பார் திரைப்படத்தை பத்தி. அதாவது என்ன அப்படின்னா, நவம்பர் 7 தர்பார் படத்தோட மோஷன் போஸ்டர் வித் தலைவரோட தீம் மியூசிக்கை ரிலீஸ் பண்ண போறாங்களாம். ஸோ அவரும் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏஆர் முருகதாஸோட காம்போல ரஜினிகாந்த் சேர்ந்து சம மாசம் இந்த படம் பொங்கலுக்கு பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்னு அனிருத்தே வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தர்பார் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் இதில் போலீஸ் ஆஃபீஸர் கெட்டப்ல இருக்க போறாரு, ரொம்ப நாட்கள் கழிச்சு, ரொம்ப வருஷங்கள் கழிச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த படம் மும்பையில் பண்ணுறதுனால பாஷா மாதிரி இருக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்கு இல்லை. அண்ட் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா படத்தில் ஃபீமேல் லீடு பண்ணுறாங்க. அண்ட் நிவேதா தாமஸ் படத்தில் முக்கியமான ஒரு ரோலில் இருக்காங்க. இவங்களை தாண்டி சுனில் ஷெட்டி, பிரதீக் பாபர், யோகி பாபு அப்படின்னு நிறையா பட்டாளங்கள் இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. ஸோ படத்தை பற்றி இன்னும் நிறைய அப்டேட்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளவு வேகம் சேர்த்துப்பா.